ரிஷப ராசி. அதாவது ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப சின்ன சப்ஜெக்ட் தான். எப்படி பார்த்தாலும் சனி வந்து நெக்ஸ்ட் டிரான்சிட் 2025 வந்தாலும் சரி, ஏன்னா 2025 மார்ச்சில் வந்து சனி பெயர்ச்சி நடந்தாலும், குரு பெயர்ச்சி நடந்தாலும், ராகு கேது பெயர்ச்சி நடந்தாலும் பெரிய ஒரு பாதகமான இடத்துல ரிஷபம் வரப்போகிறது இல்லை. ஸோ ரிஷபத்துக்கு கரியராக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், மணியாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் இப்போவும் பிளான் பண்ணலாம், அப்போவும் பிளான் பண்ணலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஒருவேளை இது திருமண ஏற்பாடு, அதுவும் இப்போயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், பின்னாடியும் ட்ரை பண்ணலாம், அதை பற்றியும் உங்களுக்கு கவலை இல்லை. எஜுகேஷன் அதை பற்றியும் பெருசாக வருத்தம் இல்லை. அப்போ எதுக்கு வந்து இந்த ரிஷபத்துக்கு என்ன விஷயத்தை வந்து நம்ம முன்னாடி பண்ணலாம், இல்லை கொஞ்சம் காத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் இருந்ததுன்னா, யாருக்காவது ப்ராப்பர்ட்டி வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா, ஒரு ஒரு சொத்து வாங்குகிற எண்ணம் இருக்குது, ஒரு பூமி வாங்குகிற ஐடியா இருக்குது, ஒரு லேண்ட் வாங்கணும் ஐடியா இருக்குது, ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் ஐடியா இருக்குது, வெஹிக்கிளை சேஞ்ச் பண்ணணும் ஐடியா இருக்குன்னா அதை நீங்கள் இப்போ செய்யலாம். 2025 ஏப்ரலில் ராகு கேது பெயர்ச்சி நடந்ததுன்னா கேது ரிஷபத்துக்கு 4th ஹவுஸில் வந்துடும். அப்போ 4th இடத்துல ஒன்ஸ் கேது சார்ஜ் எடுக்க ஆரம்பிச்சதுன்னா வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லக்கை வந்து அது ஆக்டிவேட் பண்ணாது. அப்போ லக் வந்து உங்களுக்கு எந்த ரெண்டு விஷயத்தில் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன்னா, வீடு வாகனம் விஷயத்தில் இப்போவே அதை வந்து அட்வான்ஸாக முடிச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து 2024 6 மந்த்ஸ் இருக்குது, உங்களுக்கு 25 ஒரு 3 மந்த்ஸ் இருக்குது, மொத்தம் 9 மந்த்ஸ் டைம் இருக்குது, அதை பாசிட்டிவாக பயன்படுத்திங்க. இது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ரெண்டாவது, ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு பயணங்கள் அப்படிங்கிறது, ட்ராவல் அப்படிங்கிறது, நீங்கள் இப்போ பயணம், அதாவது இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் ஃபாரின் கண்ட்ரி போய், அது உங்கள் படிப்புக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் வேலை விஷயமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ட்ரேடிங் ஆர் பிஸ்னஸ் ஆப்ஷனாக கூட இருக்கலாம், அதுக்கு இப்போவும் நேரம் நல்லா இருக்குது. ஒருவேளை அது ஒரு ப்ராசஸாக கொஞ்சம் நாள் பொறுமையாக நடக்கும், ஒரு மல்டிபிள் டைம்ஸ் நான் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த வருஷமும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். போத் ஆர் குட். அதனால் அதை பற்றி இங்கே வருத்தம் இல்லை. சில பேருக்கு ஹெல்த் ரிலேட்டடாக ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் 2025 பிறகு நேரம் இன்னும் நல்லாயிருக்கும். அதை நீங்கள் இப்போவே அதுக்குண்டான ப்ராசஸை பண்ண ஆரம்பிக்கலாம்.